அனைவருக்கும் வணக்கம். நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், முழு நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஆரம்பிப்போம். அப்படி நம்ம செஞ்சால் தான் அந்த விஷயம் செய்யும்போது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய மன வலிமையும் மன உறுதியும் நமக்கு இருக்கும். அதன் பிரகாரம் அந்த விஷயத்தை நம்ம வெற்றிகரமாக முடிப்போம். அதே போல் நம்ம காலையில் எழுந்திருக்கும் போதே நம்மளுக்கு நம்பிக்கையும் மன உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு பொருளை பார்த்துட்டே நம்ம எழுந்திரிச்சோம் அப்படின்னா அந்த நாள் எப்படி அமையும்? நம்மளுக்கு அதிர்ஷ்டமும் வெற்றியும் தரக்கூடிய ஒரு நாளாக தான் அமையும். இதை நீங்கள் ஆன்மீக ரீதியில் பார்க்க வேண்டாம், ஒரு மனிதனுடைய மனோ ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. காலையில் எழுந்தவுடன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வெற்றியும் தரக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம மனசு எப்பெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட பேசும்போதும் அவங்க நம்மக்கிட்ட இருக்கும்போதும் நம்ம மனசு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். அதே வகையில் நம்ம மனசு ரொம்ப தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் என்றைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? ஒருத்தருடைய படமோ புகைப்படமோ இல்லை ஒருத்தர் அருகில் நம்ம இருந்தோம் அப்படின்னா, நம்ம மனசு ரொம்ப நம்பிக்கையாகவும் தைரியமாகவும் இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய புகைப்படத்தை நீங்கள் எப்பவுமே எழுந்துடன் கால பாருங்கள். அதுபோல் நபர்கள் உங்களுக்கு யாராவது இருக்காங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவரை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு நம்பிக்கை வந்துடும் சார், மனசில் ஒரு தைரியம் வரும் சார் அப்படின்னா. காலையில் நீங்கள் எழுந்த உடனே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு உற்சாகத்தையும் மன வலிமையும் தரக்கூடிய ஒரு படம், அது ஒரு நபராக இருக்கலாம் இல்லைனா உங்கள் உறவினர்கள் யாராவது இருக்கலாம், அவங்களுடைய புகைப்படத்தை நீங்கள் எழுந்த உடனே பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் அந்த நாள் முழுவதும் ஒரு மன வலிமையும் ஒரு உற்சாகத்தையும் தரக்கூடிய ஒரு விஷயமாக இது அமையும். காலையில் எழுந்த உடனே வந்து எல்லாரும் உள்ளங்கையை பார்க்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா உள்ளங்கையில் வந்து மகாலட்சுமி குடியிருக்கிறாங்க அப்படின்னு ஆன்மீகத்தில் நம்பப்படுது. அது ஒரு வகையை இருந்தாலுமே நம்ம உள்ளங்கை அதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் நம்மளுக்கு நம்பிக்கை தரக்கூடியது. தன்னம்பிக்கை அப்படின்னும் போது உள்ளங்கை அதில் வந்துடுது இல்லையா? அதுபோல் எழுந்த உடனே நம்மளுடைய உள்ளங்கையை பார்க்க வேண்டும். வலது உள்ளங்கை இடது உள்ளங்கை ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தாலும் சரி தனித்தனி பார்த்தாலும் சரி நீங்கள் உள்ளங்கையை பார்க்கணும். ஆன்மீகத்தின் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை மனதால் பிரார்த்தனை செய்து விட்டு அப்படி உள்ளங்கையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உற்சாகமும் நல்ல உறுதியான நிலையை அந்த நாள் முழுவதும் நீங்கள் அடைவீங்க. இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் இருக்குது. இந்த பொருட்களை வந்து நான் சொல்லும்போதே உங்கள் மனசில் ஒரு விதமான மகிழ்ச்சியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இது வந்து நேர்மனை ஆற்றலை தரக்கூடிய ஒரு பொருள். அப்படி இல்லை ஒரு முக சுழிப்போ இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் தோணுச்சு அப்படின்னா இந்த பொருள் நீங்கள் பார்க்க வேண்டாம். தீபம், கண்ணாடி, சூரியன், தாமரை, புகையில்லாமல் எரியக்கூடிய நெருப்பு, செம்மை நிறத்தில் இருக்கக்கூடிய சந்தனம், கடல், வயல், சிவலிங்கம், மேகம் சூழ்ந்த மலைகள், கண்டுடன் இருக்கக்கூடிய பசு, நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனசில் கேட்கும்போது ஒரு சந்தோஷமும் ஒரு உற்சாகமும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதெல்லாம் பாசிட்டிவான ஒரு விஷயங்கள். இது சம்பந்தமான படங்களையோ இல்லை இதையோ நீங்கள் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு மிகவும் உற்சாகத்தையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மங்களகரமான பொருட்கள், வீட்டில் ஒரு எந்த ஒரு நல்ல விஷயம் ஆரம்பித்தாலும் இந்த பொருட்களை முதலில் வைத்து தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த பொருளை பார்க்கும்போதே ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு எண்ணம் நம்ம மைண்டுக்குள்ளே கிரியேட் ஆகிடும். நம்மளுடைய மனசும் சரி மூளையும் சரி எந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோமோ அது சம்பந்தமான ஒரு தூண்டுதல் ஏற்பட்டாலோ நம்ம மனநிலைக்கு இது நடக்க போகுது அப்படின்னு மூளைகள் வந்து கட்டளை எடுத்துடும். அதனால் மங்களகரமான பொருட்களை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எழுந்த உடனே அந்த நாள் முழுவதும் மங்களகரமான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நம்மளுடைய உடல் முழுவதும் அது கட்டளையிட்டு அதுக்கு ஆயத்தப்படுத்திடும். அந்த வகையில் மங்களம் தரக்கூடிய பொருட்கள் மஞ்சள், குங்குமம், சந்தனம், விபூதி இது போல் பொருட்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றியும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நாளாக அமையும் என்பது அஸ்ட்ராலஜிலையும் சரி உளவியல் அளவிலும் சரி ஒரு நம்பிக்கை. இயற்கையை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. இயற்கையை பார்க்கும்போது நம்ம மனசில் இருக்கக்கூடிய அழுத்தம், ஸ்ட்ரெஸ், கோபம் எல்லாமே சரியாகிடும். இயற்கை சம்பந்தமான விஷயங்கள், காட்சிகள் எல்லாம் உங்கள் வீட்டில் ஒரு புகைப்படமாகவோ இல்லது இயற்கையிலேயே உங்கள் வீடு அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் காலையில் எழுந்துடன் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு சிறப்பு. அழகான மலர்கள், இயற்கை அருவிகள், ஒரு பூத்து குலுங்கும் செடி, பசுமையான செடி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதும் பசுமையாக இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. மேலும் திருமணமான தம்பதிகள், கணவனாக இருந்தால் மனைவியை பார்க்கலாம், மனைவியாக இருந்தால் கணவனை பார்க்கலாம், குழந்தைகள் வந்து தாய் தந்தையரை பார்த்து அந்த நாளை தொடங்கலாம், பெற்றோர்கள் குழந்தையும் பார்த்து
அந்த நாள் தொடங்கலாம். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது மனதுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தணும், உற்சாகத்தை ஏற்படுத்தணும். எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்க போகிறீங்க, அந்த விஷயம் பார்க்கும்போது உங்கள் மனதுக்குள் ஒரு உற்சாகத்தையும் மன வலிமையும் நம்பிக்கையும் தரும் அப்படின்னா, நீங்கள் அந்த விஷயத்தை பார்த்து அந்த நாள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அந்த நாள் ஏதாவது பிரச்சனை கஷ்டங்கள் வந்துச்சு அப்படின்னா, அதை சமாளிக்கும் அளவுக்கு மன வலிமையும் மன உறுதியும் காலையிலே உங்களுக்கு கிடைத்து விட்டது என்பதன் பொருள் தான் இது. கஜ ரிஷபம் அப்படின்னு ஒரு உருவம் இருக்குது, அதாவது யானை மற்றும் காளை, இது ரெண்டும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு உருவம். இது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு உருவங்க. யானை பலம், காளை உழைப்பு அப்படின்னு சொல்லலாம். யானை வந்து விநாயகப் பெருமானையும் காளை வந்து சிவனுடைய வாகனமும் ரிஷபம். ஸோ ரெண்டுமே இருக்குது. இந்த உருவம் பொதித்த படங்களை பார்த்தாலோ இல்லை இது அமைப்புடைய சிலைகள் வீட்டில் வைத்திருந்தாலோ, காலையில் எழுந்தவுடன் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம், அந்தவருக்கு ஒரு வலிமை உற்சாகம் உங்களுக்குள் ஏற்படும். தண்ணீர் சம்பந்தமான ஒரு படங்கள், அதாவது அருவி, கடல், ஆறு, நதி, குளங்கள், இது போல் விஷயங்கள் நீங்கள் வந்து காலையில் எழுந்தவுடன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்பவும் சக்தி. தண்ணீருக்கு தாங்க எல்லா வித தோஷங்களையும் முதலில் நிவர்த்தி செய்யக்கூடிய வல்லமை உண்டு. தண்ணீர், மகாலட்சுமி பிறந்த இடம் கடல், அந்த கடலும் தண்ணீரால் நிறைந்தவை தான். தண்ணீர், நம்ம என்ன செஞ்சாலும் தண்ணியை வச்சு தான் தோஷத்தை சரி செய்வோம். அந்த தண்ணீர் சம்பந்தமான விஷயங்கள், ஒரு கடல், ஆறு, குளம், ஏரி, அருவி, இது போல் விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் இல்லை சார் அப்படின்னா அதனுடைய புகைப்படங்களை நீங்கள் வீட்டில் வைத்து நீங்கள் பார்க்கலாம். நல்லா கவனிங்க, மகாபாரதத்தில் அர்ஜுனனும் துரியோதனும் கிருஷ்ணர்கிட்ட உதவி கேட்டு வரும்போது கிருஷ்ணர் தூங்கிட்டு இருப்பார். அப்போ கிருஷ்ணர் முதலில் யாரை பார்ப்பார்? காலடியில் அமர்ந்திருந்த அர்ஜுனனை பார்ப்பார். அந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்குங்க. உங்களுடைய பார்வை தூங்கி எழுந்தவுடன் எந்த திசையில் இருக்க வேண்டும், அந்த திசையில் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் உற்சாகமும் தரக்கூடிய பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா, மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு எவ்வாறு பல சோதனைகளுக்கு பிறகு இறுதியில் வெற்றி கிடைத்ததோ, அதே போல் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஏதாவது சோதனை வந்தால் கிருஷ்ணர் உறுதுணையாக இருந்து வெற்றி கொடுப்பது போல, உங்களுக்கு காலையில் எழுந்தவுடன் நீங்கள் பார்த்த பொருட்கள் மூலம் உங்களுக்கு மனதுக்குள் உற்சாகமும் வலிமையும் கூடி அந்த நாள் வெற்றிகரமாக முடியும். அதாவது நீங்கள் தூங்கி எழுந்தோடனே நீங்கள் எந்த திசையை பார்ப்பீங்களோ அந்த திசையில் இந்த பொருட்கள்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் சிறந்தது அதிர்ஷ்டம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் கிழக்கு திசையில் தலையை வைத்து மேற்கு நோக்கி உங்கள் காலை வைத்து படுத்தீங்க அப்படின்னா மிகவும் மிகவும் சிறப்பு. அவ்வாறு படுத்து அந்த திசையில் பார்க்கக்கூடிய திசையில் இந்த பொருட்களாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்பவும் சிறப்பு. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.